ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு சொல்லலாம், ப்ளே ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பெரிய கால் பதித்தவர் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். அவர் தன்னுடைய லாங்குவேஜ் எப்படிலாம் பயன்படுத்தியிருப்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலியாக பயன்படுத்தியிருப்பார் சொல்லலாம், இதில் தாராளமாக பயன்படுத்தியிருப்பார் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேட்டிவ் டங்காக இருக்கட்டும், அது நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கட்டலாம், ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கட்டலாம், எல்லாத்தையும் சர்ரா மாதிரியாக பயன்படுத்துவாராம். மாடர்ன் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ரைட்டர்ஸ்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இப்படி தான் நம்ம கிராமட்டிக்கலாக எழுதணும், இந்த லாங்குவேஜில் தான் எழுதணும், இப்படி தான் ப்ரோ ஸ்டைலில் எழுதணும், இப்படி தான் செயல் வடிவில் எழுதணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் இவர் பார்ப்பாரா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக எழுதிட்டுருப்பாரான். அந்த விதத்தில் ஷேக்ஸ்பியர் எதுக்குமே தயங்க மாட்டாராம். நம்ம டைலாக்டிக்கல் லாங்குவேஜ், அதை நம்ம வசித்த ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவோட மொழியை நம்ம பயன்படுத்தலை, என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதுவாராம் ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி தான் இவரோட வார்விக்ஷயர் அப்படிங்கிற ஏரியாவில் வசிச்சிருக்கார் ஷேக்ஸ்பியர். அந்த வார்விக்ஷயரோட டைலாக்டு அந்த லாங்குவேஜ், அந்த நேட்டிவ் லாங்குவேஜை பயன்படுத்தியிருக்கார் சில ஒர்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள், தி டேமிங் ஆஃப் த ஷூ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் என்ன பண்ணியிருக்காருனா அந்த வார்விக்ஷயர் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜை இங்கே பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒத்தலோவில் பார்த்தீங்கன்னா இந்த வார்விக்ஷயரோட இடியம்ஸை யூஸ் பண்ணியிருக்காராம். வார்விக்ஷயரில் பேச்சு நடையில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை இடியம்ஸாக மாற்றி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பீக் வித்தின் டோர் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அமைதியாக பேசு, ஸ்பீக் வித் குவைட்லி அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக. அடுத்ததான் ஹேம்லெட்டில் பார்த்தீங்கன்னா போலினியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்குமா ஒரு வேர்டு, அதை நேட்டிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்க்ஷயர் அப்படிங்கிற ஒரு நேட்டிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல்டு குயின் அப்படிங்கிறதான். இந்த மொபைல்டு குயினுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா குயின் ஜெர்ட்யூடு அப்படிங்கிற ஒரு அரசியை குறிக்கிற சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்பத்லேயும் பார்த்தீங்கன்னா சில அந்த நேட்டிவ் லாங்குவேஜோட காம்பவுண்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. காம்பவுண்ட் வேர்டுன்னு தெரியும், இந்த நடுவில் ஹைஃபன் வந்திருக்கும் மதரின் லா அப்படின்னு சொல்லும் போது மதர் ஹைஃபன் லா அப்படிங்கிற மாதிரி, இன் ஹைஃபன் லா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டு நேட்டிவ் காம்பவுண்ட் லாங்குவேஜை காம்பவுண்ட் வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாரான். ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் போல்டர்ட் அப்படிங்கிறது, இந்த பிளட் போல்டர்ட் அப்படிங்கிறது காம்பவுண்ட் வேர்டு ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணுது. அதுக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா பிளட் இன் ஹிஸ் மேட்டட் ஹேர் அப்படிங்கிறாங்களாம். ஸோ அவரோட அந்த படர்ந்த முடியில் பிளட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அர்த்தமாக. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்டிக் ட்ராமா, ஒரு ட்ராமா இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிதமிக் பொய்ட்ரி அப்படி சொல்லணும், அது மாதிரி தான் பொய்டிக் ட்ராமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசம் பார்க்க மாட்டாராம். ஒரு கான்வர்சேஷன், ஒரு லாங்குவேஜில் நம்ம பேசக்கூடிய டெய்லியும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் கான்வர்சேஷனும் சரி, பொய்டிக் ட்ராமா ஒரு ட்ராமா எழுதும் போது பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எழுதணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு பொய்டிக் ட்ராமா. ஸோ அந்த மாதிரி பொய்டிக் ட்ராமாவுக்கும் எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய கான்வர்சேஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் காட்ட மாட்டாராம் தன்னோட ஒர்க்கில் ஷேக்ஸ்பியரில். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் அவருடைய எஃபெக்ட் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் படிக்கும் போது காலகாலத்துக்கு நம்ம மைண்டில் நிற்கும், அதுக்கான எஃபெக்டை கொடுத்துருவாராம், அதுக்கேற்ற மாதிரி அச்சீவ்மெண்ட் கொடுத்துருவாராம். இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம், ட்ராமா எழுதணும் அதுக்கான பொய்டிக் அதுக்கான ஃபார்முலா இருக்கும், இப்படி எழுந்தால் தான் ட்ராமா இருக்கும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அவருக்கு ஆனால் அவர் பார்த்தோன்னா அது சாதாரண டெய்லியும் பேசக்கூடிய லாங்குவேஜாக இருந்தாலும் சரி பொய்டிக் ட்ராமாவும் சரி எதுக்குமே வித்தியாசம் பார்க்க மாட்டாராம், ஃப்ளெக்சிபிளாக எழுதுவாராம் ஷேக்ஸ்பியர். அந்த மாதிரி எழுதுனது தான் தோனா யூன் அர்த்தம், தீனாலும் யுவர் அப்படிங்கிற மாதிரி தான், திஸ் THIS திஸ் அப்படி சொல்லுவோம்னா இதுன்னு TIS தி நெவருக்கு NEVER நெவர்னு சொல்லுவோம், ஆனால் NER அப்படின்னு தான் போடுவாராம். ஸோ அவர் ஃப்ளெக்சிபிலிட்டியாக நிறைய எழுதுவார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலக்கியல் வேர்ட்ஸு சாதாரணமாக ஷேக்ஸ்பியர் அது மட்டும் இல்லாமல் என்ன யூஸ் பண்ணுவார், டைலக்டிக்கல் வேர்ட்ஸும் சொல்கிறாங்க, அந்தந்த ஏரியாவில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட சொல்லலாம். அதே மட்டும் கொலக்கியல் வேர்ட்ஸ் சாதாரணமாக நம்ம வழக்கத்தில் இருக்க முடியும், இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி சாதாரணமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, சாதாரண கொலக்கியல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தன்னோட மதர் டங்கே பார்த்தீங்கன்னா உத்தியாச உதவி சென்னையில் ஒருத்தன் பேசும் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறான். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருப்பார் கிங்லியர்லலாம் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த ஒர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ போனட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிங்லியரில் யூஸ் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர். அந்த போனட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கேப் ஹேட்னு அர்த்தமாக, கேப்னா தொப்பி, ஹேட்னா அர்த்தமாக தொப்பின்னு அர்த்தமாக. ஸோ இதுதான் போனட் அப்படிங்கிற விஷயம் கிங்லியரில் யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சாம் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பார். சாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஜிக்னு அர்த்தம் இது மாதிரி. அதே மாதிரி நோட்டரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார், நோட்டரியஸ்னால் வெல் நோன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சாதாரண கொலக்கியலான லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் ஓடு இந்த பழமை வாய்ந்த சில